தமிழக அரசு பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காமல் இருந்தது, பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற போராட்டத்தை பாஜக விவசாயினி தமிழகம் முழுவதும் நடத்தியது. இப்பொழுது கரும்பு பொங்கல் தொகுப்பில் அறிவிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயம் தேங்காய், ஏறக்குறைய 50 கோடி தேங்காய் தென்னை மரங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. ஏறக்குறைய 11 லட்சம் ஏக்கரில் தேங்காய் பயிரிடப்பட்டுள்ளது. தேங்காய் விவசாயத்தை நம்பி பலாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது. அந்த வகையில் பொங்கல் தொகுப்பில் தேங்காயையும் சேர்த்து வழங்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு 2 தேங்காய் கொடுத்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய 2 கோடியே 20 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கிறது. 4 கோடியே 40 லட்சம் தேங்காய்களை தமிழக அரசு வழங்க முடியும். இப்போ கடந்த ஓராண்டுகளாக திமுக அரசு ஆட்சி ஏற்ற பின்பு குறிப்பாக சொல்ல போனோம்னா தேங்காய் கடுமையான விலை சரிவை சந்தித்திருக்காரு. அதிமுக ஆட்சி காலத்தில் 110 ரூபாய் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய்க்கு விற்ற நிலைமை மாறி இன்றைக்கு 80 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் விலை குறைந்து விட்டது. மத்திய அரசு MSP 108 ரூபா 65 காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் 96 ரூபா இருந்தப்போ 110 ரூபாய்க்கு கொப்பரை தேங்காய் விற்றது. இன்று மத்திய அரசு 108 ரூபா 65 காசு பண்ணியிருக்காங்க கொப்பரை தேங்காய்க்கு ஒரு கிலோவுக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் வெறும் 80 ரூபாய்க்கு தான் கொப்பரை தேங்காய் விற்றுது. ஸோ இந்த குறிப்பாக தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொங்கு மண்டலத்தில் தேங்காய் விவசாயம் ரொம்ப அதிகம். இன்றைக்கி தேங்காய் விவசாயிகள் முழுமையாக வாழ்வாதாரம் முடங்கி கிடக்கின்றார்கள். எனவே தமிழக அரசு பொங்கல் பரிசோடு 2 தேங்காய்களை கட்டாயமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக பாரதிய ஜனதா கட்சி விவசாயியின் சார்பாக 2 லட்சம் தேங்காய்கள் தமிழகம் முழுவதும் விலையில்லா தேங்காய்களை பொதுமக்களுக்கு வழங்கி தேங்காயை பொங்கல் பரிசோடு சேர்த்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அத்தோடு வேறு சில கோரிக்கைகளும் வச்சுருக்கோம். தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் பாம் ஆயிலுக்கு மாற்றாக தர வேண்டும். ஏன்னா எனக்குரிய 110 ரூபா பாம் ஆயிலுடைய விலை, அதே 120 ரூபா இன்றைக்கி தேங்காய்ண்ணெயை கொடுக்க முடியும். தேங்காய்ண்ணெய் அருமருந்து, பண்டைய காலங்களில் தேங்காயின் மட்டும்தான் பயன்பட்டு வந்தது சமையலுக்கு. அதனால் தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் பாம் ஆயிலுக்கு மாற்றாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையோடு தேங்காய் மிக சத்தான ஒரு உணவு, அதில் சத்துணவுக்கு மதிய சத்துணவோடு தேங்காயையும் சேர்த்து பள்ளி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். தேங்காயில் வந்து மோனோலாரிக் அப்படிங்கிற சத்து மிக்கது, லாக்டிக் அமிலம் நிறைந்தது, தாய்ப்பாலுக்கு இணையான சக்தி கொண்டது. ஆக மதிய உணவோடு தேங்காயும் உணவாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு அன்னைக்கு நாங்கள் வழங்குகிற அந்த பொதுமக்களுக்கான தேங்காயில் அது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முழுமையாக வழங்கப்படுகின்றது. அதே போல் தேங்காய் சார்ந்த தொழிற்சாலைகள், இப்போ காயர் பித் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி கடுமையான நஷ்டத்தை சந்தித்து வராங்க. தமிழக அரசு பல கெடுபிடிகளை முன் வச்சுருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி இயங்க முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுக்கள் உடனடியாக ஆய்வு செய்து என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது என்பதை ஆய்வு செய்து அந்த ஆலைகள் நஷ்டத்தில் இயங்காமல் லாபகரமாக இயங்க உடனடியாக நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். அதே போல் தொடர்ச்சியாக திமுக அரசானது கொங்கு மண்டலத்தை புறக்கணித்து வருகின்றது. விவசாயிகளுக்கு பல்வேறு வகையில் இன்னும் கரும்புக்கு அறிவிக்கப்பட்ட தொகை வழங்கப்படலை. 1 டன் கரும்புக்கு 4000 தருவதாக அறிவித்திருந்தார்கள், அதுவும் வழங்கப்படவில்லை. அதே போல் கண்வழி கிழங்கு விதை, நம்முடைய ஒட்டச்சித்திர பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் 3500 ரூபாய்க்கு கிலோ விற்றது. இன்றைக்கி கடுமையான நஷ்டத்தை சந்தித்து கண்வழி கிழங்கு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நெல் கொள்முதலில் தொடர்ச்சியான கமிஷன் பிரச்சனை, தேங்காயிலையும் அதே பிரச்சனைகள் தான். தேங்காயிலையும் 108 ரூபா மத்திய அரசு கொடுத்து கூட 80 ரூபாய்க்கு இன்றைக்கி தேங்காய் விலை குறைய காரணம் திமுக அரசினுடைய முறைகேடான நடவடிக்கையும் இடைத்தரகர்களுடைய செயல்பாடும் தான்.
இதையும் தமிழக அரசு சரி செய்யணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். எனவே ஜனவரி 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏறக்குறைய 2 லட்சம் குடும்பங்களுக்கு இலவசமாக விலையில்லாத தேங்காயை வழங்கி தேங்காய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் விவசாய பெருமக்கள், விவசாய நிதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கொண்டு அவர்கள் தேங்காய் குறித்த விழிப்புணர்வை செய்ய இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு இதற்கு செவிசாய்க்க மறுத்தால் அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுக்க பாஜக விவசாயி தயங்காது என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்லை கோயம்புத்தூரில் நடக்குதுங்க, கோயம்புத்தூரில் துடிலூர் பகுதியில் நடத்துகிறோம். பொள்ளாச்சி தேங்காய் அதிகமாக விளைகிற பகுதி, அதனால் பொள்ளாச்சியில் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெறுகிறது. ஈரோட்டில் சித்தோடு பகுதியில் அங்கே தேங்காய் விளைச்சல் அதிகம் அங்கே நடத்துகிறோம். கரூர் மாவட்டத்தில் நடத்துகிறோம். நாமக்கல் மாவட்டம், சேலம், கிருஷ்ணகிரி, திருச்சி, தஞ்சை எல்லா மாவட்டங்கள்லேயுமே மொத்தமாக 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தேங்காய்கள், ஒவ்வொரு பகுதியிலும் 4000-5000 தேங்காய்களை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம். தேங்காய் குறித்த அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம், பொதுவாக நிறைய பேர் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க, அது கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு பயப்படுத்துகிறாங்க. உண்மை அது அல்ல, அது தவறான கருத்து. தேங்காய் எண்ணெயில் ஆயுர்வேதத்திலேயே தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் பயன்படுது, எல்லாத்துக்கும் அவ்வளவு சத்து மிக்கது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் உடலில் பூசிட்டால் கூட அது பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்து. அதனால் தேங்காயை குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 50 கோடி தென்னை மரங்கள், 50 கோடி தென்னை மரங்கள் ஏறக்குறைய இன்றைக்கி நீ கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒரு மரத்துக்கு 100 காய் ஆவரேஜாக விழுகும். ஸோ ஏறக்குறைய 5000 கோடி தேங்காய் நமக்கு 60 நாள் குறுக்க கிடைக்குது, 60 நாள் குறுக்க 5000 கோடி தேங்காய் கிடைக்குது. இது ஒரு சுயசார்புக்கு மிகச்சிறந்த உதாரணம். நான் போய் மலேசியாவில் பாம் ஆயில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற தேங்காய்களை முறையாக பயன்படுத்தினாலே குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து, அதே மாதிரி சுயசார்பு அப்படிங்கிற முறையில் நம்ம பாம் ஆயிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாம் ஆயில் 110 ரூபாய்க்கு 1 லிட்டர் கிடைக்குது. அதே விலையில் நம்ம முறையாக பயன்படுத்தினோம்னா தேங்காய் எண்ணெயை சத்து மிக்க அருமருந்தை நாம் ரேஷன் கடைகளில் இலவசமாக நாம் குறைந்த விலைக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி மதிய உணவோடு சேர்ந்து குழந்தைகளுக்கு தேங்காய் பால், இன்றைக்கி தேங்காய் பால் தயாரிக்கிற நிறைய இயந்திரங்கள் வந்துருச்சு, ரொம்ப எளிமையாக தேங்காய் பால் தயாரிக்க முடியும். தேங்காய் பால் வந்து தாய்ப்பால் இணையான லாக்டிக் ஆசிட் சொல்லுவாங்க, மூணாலாரி சத்து மிக்க அது, அந்த பர்டிகுலர் சத்து, அது மிகச்சிறந்த ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடியது. அதனால் இந்த தமிழக அரசு பொதுமக்களுடைய நலனின் கருத்தில் கொண்டு, பள்ளி குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, வருமானத்தை மட்டும் மனதில் வைத்து சாராய கடையை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் அது வருமானத்திற்காக மக்களை மதுவுக்கு அடிமையாக்காமல் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தேங்காயை முழுமையாக மக்களினுடைய உடல்நலம் காக்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பாஜக விவசாயியுடைய நோக்கம். இதை ஒட்டித்தான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது முதல் படி. இதை அரசு செவிசாய்க்க மறுத்தால் எங்களுடைய போராட்டம் பல மடங்கு தொடரும். இது குறித்து தேங்காயுடைய நல்ல பலன்கள் குறித்து ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக போராட்டம் மூலமாக எடுத்துச் செல்வோம். தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தென்னை விவசாயிகளை ஒன்று திரட்டியும் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு பாஜக ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். திமுக அரசை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகிறது. கொங்கு மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்திற்காக பல்வேறு விஷயங்களில், நீங்கள் கொரோனா தடுப்பூசியிலிருந்து பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருது. அதுவும் தேங்காய், பொள்ளாச்சி போன்ற பகுதிகளில் தேங்காய் அதிகமாக இருக்குது.
இன்றைக்கி அந்த பகுதியில் இருக்கிற தேங்காய் பண்ணைகளுக்கு செல்லக்கூடிய மின்சாரத்தை கட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி திமுக அரசு வந்திருக்கிறது. அதே போல் நார் தொழிற்சாலைகள் பல இடங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. அதற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்து அந்த தொழில் அதிபர்களை செய்யக்கூடிய அந்த விவசாயிகளை தமிழக அரசு நசுக்கி வருகின்றது. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு தமிழக அரசு செயல்பட்டு இந்த பகுதியில் இருக்கிற தேங்காய் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் பாஜக விவசாயினுடைய கோரிக்கை. இல்லை, தேங்காய் ரெடியாக இருக்குங்க. ஒவ்வொரு தேங்காய் தோப்புலையும் இன்றைக்கி பல கோடிக்கணக்கான தேங்காய் தேங்கி கிடக்கிறது. இப்போ நாங்கள் தேங்காய் தரோன்னு சொன்ன உடனே பல விவசாயிகள் முன் வந்து தேங்காயை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுங்க, மக்களுக்கு கொடுங்க, அவ்வளோ தேங்காய் எங்களுக்கு தேங்கி கிடக்குது, ஒரு மணி நேரத்தில் 200,000 தேங்காய் எங்களுக்கு வந்து கொடுக்க தயாராகிட்டாங்க. இலவசமாக அவங்களே கொடுக்குறாங்க, நீங்கள் மக்களுக்கு கொடுங்க, இந்த விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் தேங்கி கிடக்குதுன்னு பாருங்க. இந்த போராட்டம் செய்யணுன்னா 2,00,000 தேங்காய்க்கு 2,00,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும், ஆவரேஜாக 10 ரூபா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டால் கூட. ஆனால் ஒரு மணி நேரத்தில் விவசாயிகள் எங்களுக்கு தேங்காயை இலவசமாக வழங்கியிருக்கின்றார். அப்படின்னா தேங்காய் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு தேங்காய் தேங்கி கிடக்குதுன்னு பாருங்க. என்னுடைய கணிப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 கோடிக்கு நீங்கள் 50 கோடி தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்னா 5,000 கோடி தேங்காய் உற்பத்தி ஆகுது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 2,000 கோடி தேங்காயாவது தேங்கி கிடக்கின்ற நிலைமை இருக்கிறது. அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்றைக்கி அந்த தேங்காயை அவங்க விற்று இன்றைக்கி பண்ணாங்கன்னா இந்த சமயங்களில் அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் அது. அதனால தான் தேங்காய் விவசாயிகள் நிறைய பேர் தேங்காய் விவசாயத்துக்கு ஏன் மாறிட்டாங்க அப்படின்னா, மற்ற வேலைகள் நெல்லோ மற்ற விவசாயிகளுக்கு சிறுதானியங்களுக்கெல்லாம் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, இருக்கிறதுலே தேங்காயுடைய அந்த விவசாயம் எளிது. தேங்காய் ஒரு 3 வருஷம் மரத்தை வளர்த்தோம்னா 60 நாளுக்கு ஒரு முறை தேங்காய் போட்டால் போதும். தேங்காயில் கிடைக்கிற தேங்காய் மட்டையிலிருந்து தேங்காயுடைய அந்த மேல் மட்டை, அதே மாதிரி உள்ள அந்த தேங்காய் ஓடு, இது எல்லாமே வந்து ஒரு லாபகரமாக இருக்குன்னு தான் எல்லாம் விவசாயத்துக்கு மாறினாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. தேங்காய் விவசாயமும் செய்ய முடியாத அளவுக்கு தென்னை விவசாயிகள் நிலைமை மாறிவிட்டு விலை வீழ்ச்சி. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் தேங்காய் 22 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் போச்சு, 25 ரூபாய்க்கு தேங்காய் போச்சு. அன்றைக்கி அந்த நிலைமை சரியாக முறையாக பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி தேங்காயுடைய விலை 10 ரூபா ஒரு தேங்காய் தோட்டத்தில், தேங்காய் போடுவதற்கு கூலி 2 ரூபா, தேங்காய் போடுறதுக்கு கூலி 2 ரூபா, தேங்காய் மட்டை உரிக்க கூலி 1 ரூபா, ஆக 3 ரூபா உங்களுக்கு 10 ரூபா தேங்காயில் போடுறது, வெறும் 7 ரூபா தான். 7 ரூபாய் எந்த வகையிலையும் விவசாயிக்கு லாபகரமாக இருக்காது. இன்றைக்கி 1 கிலோ தேங்காய் பருப்பு கொப்பரை தேங்காயோட கொள்முதல் நம்முடைய விலையே மொத்தமாக உற்பத்தி விலையே 130 ரூபாய்க்கு வருது, 130 ரூபாய்க்கு வருது. ஆனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி 80 ரூபாய்க்கு தான் விற்கப்படுது. குறிப்பாக திமுக அரசு இடைத்தரகர்கள் உள்ளே பூந்து தமிழக அரசு முறையாக அதை நிர்வாகத்தை சரியாக செய்யாத காரணத்தால் இன்றைக்கி தேங்காயுடைய விலை வீழ்ச்சி கடுமையாக அடைஞ்சிருக்கு. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் தேங்காய் என்ன விலை விற்றுச்சு, கண்வெளிக்கிழங்கு என்ன விலை விற்றுச்சு, இதெல்லாம் இன்றைக்கி கம்பேர் பண்ணுறப்ப அப்படியே நேர்மாறாக இருக்குது. அதனால தான் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் கரும்பு அப்படி தான். கரும்பு இன்றைக்கி ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு 35 ரூபா கொடுத்தா தான் கரும்பு கருவடியாகும். அதனால் இந்த கரும்பு கொள்முதல் செய்கிறதில் பாரபட்சம் இல்லாமல் கொள்முதல் செய்யும். திமுகவுடைய தோட்டத்தில் மட்டும் கரும்பு கொள்முதல் செய்கிறது அப்படின்னு இல்லாமல் இந்த கரும்பை முழுமையாக எல்லா விவசாயிகளிடமும் கொள்முதல் செய்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கமாக இருக்கிறது. எனவே வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் தமிழகம் முழுவதுமாக ஏறக்குறைய 2,00,000 பொதுமக்களுக்கு விலையில்லாத தேங்காயை வழங்கி பொங்கல் தொகுப்போடு தேங்காயும் தமிழக அரசு வழங்க வேண்டும், தேங்காய் தென்னை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து விவசாய பெருமக்களும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். தேங்காய்